நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு வந்திருக்கிற டைரக்டர் வந்து 3 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. தகராறு படம், வாழ்க்கை முழுக்க கூட வர்றது நட்பா காதலா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருப்பாரு. அவரோட 2வது படம் வீர சிவாஜி. பேராசையினால ஏற்படும் விளைவு என்னவா இருக்கும்? ஏமாற்றமே மிஞ்சி இருக்கும். மக்களை ஏமாற்றி நூதனமான முறையில் பணம் பறிக்கும் கும்பலை பற்றிய கதை. இவருடைய 3வது படம் தேன். குரங்கனி மலை, கொம்புத்தேன், கொட்டும் அருவி, கண்ணில் பசுமையை படர செய்யும் குளிர்ச்சின்னு காடை அற்புதமாக காட்டியிருப்பாரு. மருத்துவமனையில் மறைந்து போகிற மனைவியின் உடலை தங்களோட வசிப்பிடமான மலைப்பகுதிக்கு எடுத்து செல்ல பணம் இல்லாத காரணத்தால் மனமுடைஞ்சு அழுவார். இந்த தகராறு வீர சிவாஜி தேன் திரைப்பட இயக்குனர் கணேஷ் விநாயகன் தான் இன்றைக்கி நம்ம ஷோவோட கெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வரும். நம்ம லைஃப்பில் ஒரு சுயசரிதம் இருக்குது, இதையே நம்ம பண்ணலாமே அப்படின்ட்டுன்னு. ஆனால் அதே ட்ரீமில் தைரியமாக நிற்கிறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். இது பண்ணுனா நம்மளோட சாதாரண சௌகரியமான வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதே, நிறைய விஷயங்களை விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்கேன்ட்டுன்னு. உங்களுக்கு ஊர் வந்து செங்கோட்டை, இப்போ வந்து சென்னையில் நீங்கள் ஒரு இயக்குனர், 3 படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இந்த இயக்குனர் ஆகிறதுக்கு முந்தைய காலகட்டம் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நான் 90s வந்துட்டேன். சின்ன வயசுலேயே நான் சென்னை வந்துட்டேன். இயக்குனர் பாரதி மோகன் அண்ணன் தான் என்னை வந்துட்டு படிக்க வச்சார். அதுக்கப்புறம் நான் சீர்காழியில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் காலேஜ் லைஃப்பில் ஸ்கூல் லைஃப் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் சினிமாவுக்குள்ளார அப்படின்னா, நான் ஆக்சுவலி ரொம்ப கிளியராக தான் இருந்தேன் என்னென்னா டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போது எந்த சான்ஸும் கரெக்டாக கிடைக்கல நான் உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு நண்பர் வந்துட்டு சொன்னார், சினிமாவில் இப்போ அதை மட்டும் நீ தேர்ந்தெடுத்துக்க, அதை ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்துட்டு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லும் போது தான் முதல்ல நான் ஒரு அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபராக ஜாயின் பண்ணேன். ஃபோட்டோகிராஃபர்? ஆமாம் சார். அதுக்கப்புறம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக, சீஃப் ஃபோட்டோகிராஃபராக 15-20 ஃபிலிம்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் நான் டைரக்டர் வாழ்க்கை. இயக்குனருக்காக ஃபோட்டோகிராஃபி எல்லாம் கற்றுக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஓகே. ஃபஸ்ட்டு படம் என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு வர்ணஜாலம்னு ஒரு படம். ஸோ அதுக்கு முன்னாடி விக்ரமன் சார் படம், விஜய் சாரோட பூவேவனக்காக படத்தில் வந்தே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். வானத்தை போல் அந்த படம் விக்ரமன் சார், அது ஏன்னா சிவா அண்ணன் தான் என்னோடய குருநாதர் ஸ்டில் போட்டோகிராஃபர். ஸோ அவர்கிட்ட அப்படியே ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சீஃப் ஃபோட்டோகிராஃபராக ஆன தமிழ் மலையாளம் தெலுங்கு படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒர்க் பண்ணேன். ஓகே சார். சார், உங்களுடைய திரைப்படங்கள் 30 கற்பனைகள் படத்தில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க, ஆனால் வந்து அந்த தகவல் வந்து பெரிதாக போய் சேரலை. தகராறு படம் தான் உங்களை பற்றி தகவல் நாங்கள் இணையத்தில் தேடும்போது தகராறு படம் உங்களுடைய முதல் திரைப்படமாக காட்டப்படுது. இந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி 30 கற்பனைகள் வந்துட்டு ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க்கு போய் மேக்ஸிமம் ஷூட்டிங் முடிஞ்சது. அப்போ எனக்கும் தயாரிப்பாளருக்குமான ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்தது. ஸோ அதனால் நான் அதை பெருசாக நான் வந்துட்டு வெளிக்கொணர்றதில்லை, அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். நான் முதல் படமாக, நம்ம முதல் குழந்தை எப்போதுமே வந்துட்டு தகராறு தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எப்போதுமே வச்சுருவேன். அது முதல் குழந்தையாக தகராறு தான் காட்டி. ஓகே சார். தகராறு படம் பற்றி பேசும்போது ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவருக்கு 2 விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒன்று நட்பு, இன்னொன்று காதல். இது வேணும்னா அதை விட்டு கொடுக்கணும், அது வேணும்னா இதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அந்த படத்தோட கருவை பார்த்தா தெரியும். ஸோ இந்த கதைக்கரு உங்களுக்குள்ள வர்றதுக்கு ரியல் சம்பவங்கள் எதுவும் இருந்ததா, இல்லை இந்த கதை உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நட்பு தான் எப்போதுமே என்னைக்கும், காதல்ன்றது அதுக்கு அடுத்த பட்சம்தான். படத்தோட கிளைமேக்ஸும் என்னென்னா, ஒரு லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த லவ்வை உதறணும்னா தேவைப்படலை எனக்கு. அடுத்த ஆப்ஷன் இருக்கு எனக்கு, அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி லைஃப்பை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஒரு நட்பு இழக்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் என்னோட நம்பிக்கை எல்லாமே என் நட்பு மேலே தான். ஓகே சார். தகராறு திரைப்படத்திலேருந்து திருட்டு பயப்புள்ள சாங் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அந்த டைம். ஸோ தரன் மியூசிக், ஸோ இசை ஒரு படத்துக்கு பின்னணி இசையோட முக்கியத்துவம் அண்ட் பாடல்களோட முக்கியத்துவம், அது எப்படி வலு சேர்க்குது படத்துக்கு? ஆக்சுவலி அதுதான் மெயின். அதாவது நீங்கள் ஒரு சமையலில் வந்துட்டு ருசிக்கணும்னா கண்டிப்பாக அதனோட குழம்பு வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்ன தான் நீங்கள் சாதம் போட்டிருந்தாலும் பொரியல் வச்சிருந்தாலும் அதனோட குழம்பு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ருசியாக இருக்கணுன்றதான் நம்ம பாயிண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இசை வந்துட்டு என்னென்னா, ஒரு படத்துக்கு மிக சுவையான ஒரு விஷயமாக வந்துட்டு இசை.
இசையில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு இசையோட நீங்கள் உங்களுக்கு தெரியும் இசையை பற்றி வந்துட்டு எவ்வளோ பெரிய ஜாம்பவானாலும் அதுக்கு அடிமை ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அதை இனிமையாக்குற ஒரு விஷயந்தான் பாடல்கள். ஸோ அதில் கொஞ்சம் அதாவது நமக்கு நமக்கு என்னென்னா இப்போ இது நல்லா இல்லை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன தோரணை வரும் நமக்கு, இல்லை இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதில் வந்துட்டு திருட்டு பேப்பரில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கம்போஸ் பண்ணும்போது வந்துட்டு இப்படி தான் இந்த கேரக்டர், இப்படி தான் அந்த ஹீரோ கேரக்டர், இப்படி தான் ஒரு லவ், இது இதுக்குள்ளார ஒரு சின்ன ரவுடியிசம், ஸோ அதை சார்ந்து ஒரு கம்போஸ் பண்ணாப்புல. அது பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு டியூனே அவர் வந்துட்டு ஓகே பண்ண டியூன் தான் அந்த திருட்டு பேப்பர். அது எல்லார் மனசுலேயும் போய் ரீச் பண்ணிச்சு. ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணால் தான் சனத் பரத்வாஜ். ஓ, அந்த படத்துக்கும் சனத் பரத் ஜோஸ் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் பண்ணார். தகரரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் பண்ணார். அப்போ நான் சனத்துக்கிட்ட வந்துட்டு என்ன சொன்னேன்னா, அதுக்கு அடுத்த படம் இனியால் அவரோட ட்ராவல் பண்ண முடியலை, ஆனால் நான் கண்டிப்பாக என் லைஃப்பில் ஒரு படம் பண்ணுவேன், அதை கண்டிப்பாக நீ வந்துட்டு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு வாக்கு அவருக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் அந்த தீனாக இருந்தது. வாழ்த்துக்கள் சார். இந்த வாக்கு கொடுக்கறது எல்லாரும் கொடுத்துருவாங்க, ஆனால் அதை காப்பாற்றுறதுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துருந்துருக்கலாம், நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், இன்னும் நான் இருக்கேன்ல, நான் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்கள் வந்து முதல் படத்தில் கொடுத்த வாக்கை வந்து 3வது படத்துலேயே நிறைவேற்றிருக்கிறீங்க, அதையும் அவர் வெகு சிறப்பாக பண்ணியிருக்கிறார். ஓகே சார். சார், தகராறு படத்துலேருந்து உங்களோட தேன் திரைப்படம் வரைக்கும் ஒரு டைரக்டர் க்ரூ அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பாண்டி ரவி அதில் வந்திருப்பார், அருள்தாஸ் வந்திருப்பார், பவாலட்சுமன் வந்திருப்பார், பவன் வந்திருப்பார். ஸோ இந்த 3 பேர், அந்த பாண்டி ரவி, அருள்தாஸ், இவங்கள்லாம் ஆக்சுவலி எல்லாமே நட்பு வட்டாரம் தான். அதாவது ரவி வந்துட்டு ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவர் நான் போட்டோகிராஃபராக இருக்கும்போது அவர் நடிகராக இருந்தார். அப்போ தாசனை வந்துட்டு நான் ஸ்டில் போட்டோகிராஃபராக இருக்கும்போது அவர் டிஓபியாக இருந்தார். அருள்தாசன் அவர் கேமராமேனு, ஆக்சுவலி பேசிக்கலி கேமராமேன் அவர். அப்படியா? ஆமாம். சபாசார் படம்லாம் அவர் 16 வயதுலேயே சம்திங் எல்லாம் 16 அந்த படம்லாம் அவர் கேமராமேன், டிஓபி. ஓகே. அப்புறம் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் அவர் டிஓபி. அவர் ஆக்சுவலி தெலுங்கில் வர படம் பண்ணார். ஸோ அப்பையிலேருந்து எங்களுக்குள்ளார அந்த நட்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாவா லக்ஷ்மண்ணன், பாவா லக்ஷ்மண்ணனும் நானும் ரூம்மேட்டு. அப்படியா? ஆமாம். ஸோ ஒரு பீரியட் இல்லை, ஆக்சுவலி விக்ரம சார் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அவரோட தான் தங்கியிருந்தேன். ஸோ அதனால் அந்த நட்பு அப்படி இருந்துச்சு. அதனால் என்னென்னா வந்துட்டு ஏதாவது நமக்கு தெரிந்த முகம் நம்ம பக்கத்துலேயே நிற்கும் போது ஏன் இன்னொருத்தங்கிட்ட போகணும் அப்படின்னு சின்னதாக ஒரு யோசனை தான். ஆனால் பட்டு அப்படி தான் இவங்க எல்லாருமே உள்ளே வந்தாங்க. பட் அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் அது ஒட்டுனால அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். சார், பவாலட்சுமன் அவரை பற்றி பேசும்போது, அரசு படத்தில் வந்து ஒரு குடிகாரராக அவர் தோன்றிய ரோல் வந்து அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு. இப்போ தேன் படத்தில் வந்து அவ்வளோ சென்டிமெண்ட்டான விஷயமா இருந்துச்சு. ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அதற்கு நீங்கள் கொடுக்குற ஸ்கெட்ச் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி என்னென்னா மெயினாக என்னென்னா இதில் ஒரு பெக்கர் கேரக்டர் இருக்குது. அந்த பெக்கர் கேரக்டர் வந்து நாங்கள் புதுசாக போகலாம், ஏன்னா ஒரு சினிமா பார்க்காத ஒரு ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரொடியூசர் கூட சொன்னார், அந்த பிச்சைக்காரன் படத்தில் ஒருத்தர் பண்ணியிருப்பாருப்பா, இல்லை அதே கேரக்டரை திருப்பி கொண்டு வந்து அது வச்சா அது சுவாரஸ்யம் இருக்காது, அதனால் அது வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். இதுக்கு ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற இது பண்ணும்போது அப்போ பாவா லக்ஷ்மணன் திடீர்னு ஃபோன் பண்ணாப்புல. அவர் ஒரு எனக்கு ஒரு உதவி வேணும், என்கிட்ட வந்துட்டு இப்போ இப்போதையும் மணி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அப்போ தான் வந்துட்டு எனக்கு யோசனை வந்துச்சு, சரி யாருக்கோ கொடுக்குறோமே நம்ம பாபாவுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு இது வந்தது தான் அந்த பெக்கர் கேரக்டர் அவர் பண்ணார். அவர் மிக சிறப்பாக வந்துட்டு, அதோட நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வடிவேல் காமெடிக்கு கொடுக்குற ரியாக்ஷன் இங்கே இருக்காது. அவர் ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்போம். மிகச்சிறப்பாக செஞ்சார் அவர். ஆமாம். அதாவது என்னென்னா அப்போ தான் தெரிஞ்சது இவ்வளோ நாள் இந்த ஆளுக்குள்ளார் இவ்வளோ பெரிய ஒரு நடிப்பு இருக்குதா அப்படின்னு. எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் தானே இருக்கும், ஒரு காமெடி ரியாக்ஷன் தான் இருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் வடிவேல் சாரோட வந்துட்டு இருக்கும்போது ஒரு காமெடி ரியாக்ஷன் தான் கொடுப்பார். ஆனால் இதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தார். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லட்சுமணனுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இந்த படம் இருக்கும். நிச்சயமா சார். ஏன்னா அவரோட கலகலப்பு படமாக இருக்கட்டும், நிறைய காமெடி படங்களில் வந்து என்ன தலைவரை பண்ணிடலாமா, மூட்டையை அங்கே தூக்கி வச்சிடலாமா, இந்த மாதிரி இருந்த ஒருத்தரை வந்து முற்றிலும் நடிகராக தன்னை வெளிப்படுத்தினார். அவர் அந்த தேன் திரைப்படத்தில் அவர் சொல்கிற ஒரு வசனமாகட்டும், இங்கே பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, 5 வாட்டி கையெழுத்து நான் போட்டு கொடுத்துருந்தேன், ஆனாலும் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கதில்லையே அப்படிம்பாரு. அந்த விஷயம் காமெடி அப்படிங்கிறத தாண்டி உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், ஒருத்தன் தான் பசிக்கி அப்படின்னு இருக்கும்போது எந்த நிலைக்கு தள்ளப்படுறான் அப்படிங்கிறத காட்சியில் வந்து அற்புதமாக கடத்தியிருப்பார். சார், தகராறு படம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தகராறு படத்தோட ஒரு ஒன்லைன் அந்த காட்சி என்னென்னா, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அது சர்க்குலர் பாணி மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்லேயும் அவர் சொல்லியிருப்பார், கிளைமேக்ஸ்லேயும்
அந்த சீன் வந்து அவங்களுக்கு புரிய வரும். அந்த ஒன்லைன் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி என்னென்னா அது ஒரு இன்ஸ்டன்ட் நடந்திருக்கும். ஒரு பொண்ணு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும், ஹீரோ ஒரு இடத்துல திருடிட்டு மக்கள் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவனை லாக் பண்ணணும்னு இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டும் என்ன ஆகும்னா ஒரு ஆக்சிடெண்ட்டுக்குள்ளார வந்து நிற்கும். இப்போ என்ன ஆகிடுன்னா அந்த லாரிக்கு கீழே அந்த பொண்ணு போயிடும். பொண்ணு போனதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இவர் வந்துட்டு லாரிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு லாரிக்காரன் ஒரு பொண்ணை கொண்டுட்டோன்னு நினச்சி ஓடிட்டான். ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல என்னென்னா பப்ளிக் வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ மாட்டிப்போன்ற ஒரு பயம் இருக்குது, என்ன தான் லாரி கீழே போய் உட்காந்துருந்தாலும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்குது, மூச்சு இருக்குது, போராடிக்கிட்டு இருக்குது. இதை இப்போ பப்ளிக்கிட்ட சொன்னாலும் அடிப்பானுங்க, இவன் கொண்டுட்டான்ற ஒரு பாயிண்டாக வந்துட்டு எடுப்பானுங்க. ஏற்கனவே திருடின ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்குள்ளார மைண்டுக்குள்ளார ஓடுது. அதில் புஷ் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு அவர் ஓடிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு 3 மந்த் லேட்டரில் தான் அந்த பொண்ணை சந்திப்பார். ஏன் நீங்கள் நார்மல் டயத்தில் அதை பார்த்துருந்தீங்கன்னா மைண்டில் நின்றுருக்கோம். அங்கே பிரச்சனை என்னென்னா நம்மளை ஒருத்தனங்க துரத்துறானுங்க, நம்ம பிரச்சனைக்குள்ளே இருக்கின்றது தான் அவருக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அது ரொட்டேஷனாக வந்துட்டு பண்ணி அது கரெக்டாக வந்துட்டு கிளைமேக்ஸில் கோத்துருப்போம். அது எந்த இடத்துல அவன் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தானோ அதே கிளைமேக்ஸ். அது ஆமாம், கடைசியில் அவங்க அந்த கையை அதே சேம் அந்த இதுக்குள்ளார தான் இருக்கும். கரெக்டாக அப்போ தான் ஞாபகமே வரும், நான் ஒன்றே தான் இவ்வளோ நாளாக மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, தகராறு படத்தில் ஜெயபிரகாஷ் அவரோட ரோல், அவர் எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னரில் ஹீரோயின்ஸ் வந்து ஒரு லவ்வில் வருவாங்க, சரிம்மா சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்த நிறைய ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு ரவுடி மதுரை களம் அப்படிங்கிற ஒரு இது அவரை முற்றிலும் மாற்றிருப்பீங்க. அவரோட தாடியெல்லாம் எடுத்து மீசையை முறுக்கு மீசையாக்கி ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன். அந்த கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வரீங்க? எப்போதுமே இவங்களோட ஹீரோனோட கேரக்டரை பொறுத்து தான் அவங்களோட பேக்ரவுண்ட் கேரக்டர் என்னன்றதை டிசைட் பண்ணுவோம். அப்போ இவங்க எதனாலும் வந்துட்டு செய்ய துணிகிறவங்க பேக்ரவுண்ட் அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணும். இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு மதுரைக்குள்ளார செல்லூரை சார்ந்து தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருப்போம். நிறைய வந்துட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்க வாங்குறவங்க யூஸ்வலாக அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னென்னா தப்பு பண்ணட்டால் கூட மிரட்டல்ன்ற ஒரு கதாபாத்திரம் எப்போதுமே வச்சுருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளார நீ கொடுக்கலன்னா அது வந்துட்டு மீட்டர் ஆகிடும், மீட்ரு வந்துட்டு ஸ்பீட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க அப்பா கேரக்டர் அப்படி சித்தரிக்கப்பட்டது. ஸோ அதனால் எப்போதுமே அந்த மாதிரியான கேரக்டருங்களுக்கு அந்த பின்புலம் இருக்கும்போது இவங்க பயப்படுற எதுக்குமே யோசிக்க மாட்டாங்க பயப்படுறதுக்கு. அதனால அந்த பொண்ணோட கேரக்டரைசேஷன் வச்சு பேக்ரவுண்ட் கேரக்டர். ஓகே சார். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சார். இந்த தகராறு திரைப்படமாகட்டும் தேன் திரைப்படமாகட்டும் அதில் ஒரு ஃப்ரெண்டாக வர்றவர் இதில் ஹீரோவாக வந்த மாதிரி இருக்குது, ஆனால் பெயர் பார்த்தோம்னா வேறு வேறு பெயராக இருக்குது. அது இவர் தானா தருணாக இருக்கிறவர் அதில் வந்து தகராறு திரைப்படத்தில் அருள்நிதி நண்பராக வந்தவரா? ரெண்டும் ஒரே ஆள் தான். ஒரே ஆள், ஒருத்தர் தான். ஆக்சுவலி ஏதாவது நியூமராலஜி படி வந்துட்டு நேமம் மாற்றிருப்பார் போல இருக்குது. ஆக்சுவலி அவர் பேர் ஒரிஜினல் பேர் வந்துட்டு சுலில் குமார். இந்த படத்துக்காக தருண்குமார்னு மாற்றிருக்கிறார். ஆனால் ரெண்டு கேரக்டரும் ஒரே கேரக்டர் தான். அதனால் சுலில் குமார் ஏதோ ரஞ்சி டிராஃபி பிளேயர் நேம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தா ஆளும் வந்து ஜெய்ஜாண்டிக்காக மாறியிருக்காரு. ஒரு காட்டில் வந்து டார்சான் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி மாறியிருக்காரு. சார், அவரோட ஃபிசிக் எந்த அளவு சேஞ்ச் பண்ணீங்க? ஆக்சுவலி நாங்கள் பக்கா ஃபீல்டு ஒர்க் பண்ணோம். எப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த பீப்புள்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டோம். அவங்க எல்லாருமே மரம் ஏறுறவங்க, ஏன்னா அவங்களோட குலத்தொழில் வந்து தேன் எடுக்கிறது. ஸோ அதனால் அவங்களுக்கு மரம் ஏறுறவங்களோட பாடி எப்படி இருக்கும், இந்த ட்ரிபிள் 8 பேக்கெல்லாம் இருக்குது. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், என்கிட்ட இருக்குது. அவர் கிட்டத்தட்ட 69 இயர்ஸ் ஓல்டு. அவர் ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு, 43 இயர்ஸ் ஓல்டு மாதிரி இருப்பார். ஆனால் வந்துட்டு 8 பேக் இருக்குது ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது. அங்கே குரங்கணி மலையில் நீங்கள் பார்த்தவர், அந்த அந்த மலையில் இருக்கிற அந்த மக்கள் வந்து பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா அவங்க வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த ஃபிசிக்கலாக வந்துட்டு எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றது இந்த கேரக்டரை கொண்டு போய்ட்டு அங்கே உட்கார வச்சிட்டோம். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, இவங்க ஜென்ரலான இது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா ஜிம்முக்கு போயிடலாம், உடம்பு இழக்க வைக்கல. ஜென்ரலாக அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஃபுட்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிப்பார். காலையில் வந்துட்டு ஜென்ரலில் ஜாக்கிங் போவார், அப்புறம் வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் அங்கேயே. ஏன்னா இது தேனியில் தான் ஆஃபீஸே போட்டோம், இங்கே ஆஃபீஸ் பண்ணல. ஏன்னா அந்த வாழ்வியல் வேணுன்றதுக்கு அந்த மக்கள் தான் வேணும் அப்படின்றக்க அந்த மக்களை வச்சு தான் நடிக்க வச்சேன் படம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா உட்காந்து பர்ஃபெக்டாக ஒரு 2 or 3 மந்த் அது தெளிவாக உட்காந்து அவர் பாடியை கரெக்டாக கொண்டு வந்து நினைத்தார். கண்டிப்பாக சார், மலையில் வந்து பயங்கர கட்டிங் இருக்கும், இவரோட பாடியிலையும் அந்தளவு கட்டிங்ஸ் நீங்கள் கொண்டு வந்துருந்தீங்க. சார், இந்த திரைப்படம் பார்க்கும்போது வசனங்கள் வந்து
அவ்வளோ அடர்த்தி தன்மை இருந்துச்சு. உதாரணத்துக்கு அவங்க வந்து நான் உனக்கு மனைவி மாதிரி இல்லை இந்த மலை மாதிரி இருப்பேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் உச்சம், கற்பனையின் உச்சம். எப்படின்னா மலை வந்து ஒரு தாய் மாதிரி, அதில் வந்து தூய காற்று இருக்குது, தூய தேன் இருக்குது, எல்லாமே தூய்மை நிறைஞ்சிருக்குது. அந்த வசனமாக இருக்கட்டும், இனி இந்த வாழைமட்டை கிளிக்கிற வேலைலாம் வேணாம், அப்படி ஒரு வேலை கிளிக்கிறதா இருந்தால் நான் வந்து மலையிலேருந்து குதித்து நார் நாராக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். நிறைய இடங்களில் வந்து அந்த பாறையில் இருக்கிற தேரை மாதிரியே மழை காலத்தில் தான் அந்த தேன் வந்து கிடைக்கும், இப்போ கிடைக்கணுங்கிறது ரேர். ஸோ இது தெரியுது, ஒரு காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஜிகே விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு அதை எப்படி நெய்து கொடுக்கலாம் மக்களோட சொல் வளர்க்கலாங்கிற மாதிரி. ஸோ இந்த வசனம் இந்த படத்துக்காக நீங்கள் பண்ண ஒர்க்கு. ஆக்சுவலி தேனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வந்துட்டு உழைச்சோம். என்னென்னா இது வந்துட்டு ஒரு நேஷ்னல் இஷ்யூ ஆன ஒரு மேட்ரு தான் எடுத்து படமாக பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும் ஒடிசா மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் பெருசாக தெரியாது. தேனி மாவட்டத்தில் ஒரு அவங்க ட்ரை சைக்கிள் மாதிரி ஒரு வண்டியில் தான் அவர் தள்ளிட்டு போனார். அதுவும் அந்த மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரமாக. அதுவும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் எடுத்து நான் இதை வந்துட்டு கதையாக பண்ணேன். அது பண்ணும்போது வந்துட்டு என்னென்னா இப்போ மலைவாழ் மக்களை சார்ந்தது தான் கதை. அப்போ வந்துட்டு அவங்களோட நடை உடை பாவனை, அவங்க வந்துட்டு அவங்க என்ன ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க, அவங்களோட பேஜ் என்ன, அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்களோட சிரிப்பு வரைக்கும் எந்த மாதிரி என்ன பேசுனா எந்த மாதிரியான விஷயத்துக்கு சிரிக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் வந்துட்டு டிவி இல்லைங்க, கரண்ட் இருக்குது. கரண்ட் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு கொடுத்துருக்குது, எல்லார் வீட்லேயும் ஒரு லைட் இருக்குது, அது இருக்குது. ஸோ யார் வீட்லேயும் டிவி கிடையாது, ஏன்னா நெட்வொர்க் கிடையாது, மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது அங்கே. பியூட்டிஃபுல் லைஃப். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது இந்த இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கேதர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வியல் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வாழ்வியலுக்குள்ளார எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, எந்த மாதிரி காலையிலே எழுந்து போகிறாங்க, அவங்க என்ன வந்துட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்க பால் கிடையாது அங்கே டீ காஃபி குடிக்கிறதுக்கு, அதுக்காக வெங்காய தண்ணின்னு ஒரு விஷயம் அங்கே வந்துட்டு கேதர் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூலிகை வந்துட்டு காஃபி தான் அது. அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் அந்த பானையில் வச்சு காய்ச்சிக்கிறாங்க. ஸோ அதில் அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் போடுறாங்க. ஏலக்காய் போடுறாங்க, வந்துட்டு கருப்பட்டி போடுறாங்க, தேன் ஊற்றுறாங்க, லெமன் கிராஸ் போடுறாங்க, அது இல்லாமல் ஒரு 5-6 மூலிகை போடுறாங்க, பூண்டு போடுறாங்க, இதெல்லாம் போட்டு சேர்மானம் சரியாக இருந்தால் எல்லாம் தித்திப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதனால் இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் அவங்கள்ட்டேருந்து எடுத்த விஷயந்தான். ஓகே சார். சார் டெக்னீஷியன் பற்றி நம்ம சொல்லிட்டோம். படத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை உள்வாங்கி பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்னா அந்த குழந்தை. அவங்க வந்து அந்த ரோட்டில் நின்றுட்டு சில சைகைகள் மூலமாக அவங்க அவல நிலையில் நிற்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ரோடு மட்டும் இல்லை, நீங்கள் அவளை ஓப்பன் பண்ணுறதுல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நடிச்சிருப்போம். ஸோ அவங்க எப்படின்னா ஷூட்டிங் அடுத்த நாள் கரெக்டாக இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அக்டோபர் 3 வந்துட்டு ஷூட்டிங். நான் ஆக்சுவலி 2ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த குழந்தை இதாகலை. அப்போ சிட்டியில் ஒரு குழந்தைய பார்த்துருக்குறோம், ஒருவேளை ஏதாவது மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது நடிக்க வச்சிடலாம், இங்கே முடியாத பட்சத்துக்கு இந்த சென்னையிலேருந்து அந்த குழந்தைய வர வச்சிடலாம் அப்படின்னு ஒரு குழந்தைய ஜென்ரலாக வச்சுருக்குறோம். ஆனால் பட் எனக்கு ஒட்ட மாட்டேங்குது அந்த குழந்தை, கொஞ்சம் அவையில் இருக்குது, ரொம்ப கலராக இருக்கிறா. ஆனால் பட் அவளுக்கு ஆடிஷன் பண்ணி அவங்க அம்மா வந்துட்டு வீடியோ அனுப்புகிறதெல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாள். இப்போ இந்த திடீர்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே இந்த மாதிரி ஆண்டிப்பட்டி தான் நினைக்கிறேன், ஆண்டிப்பட்டியில் வந்து ஒரு குழந்தை வருது, வேணால் பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி வந்தாங்க. அவங்க வர சொல்லுங்க அப்படின்னா வந்தவுடனே அந்த குழந்தை வந்துச்சு. வந்தவுடனே அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு தான் நின்றுச்சு அப்படின்னு நின்று பார்த்தீங்கன்னா, என்ன பேர் என்ன, அனுஸ்ரீ அப்படின்னு. என்ன படிக்கிறீங்கன்னா, எல்கேஜி படிக்கிறேன் அப்படின்னுச்சு. உன் ஸ்கூல் பேர் என்ன அப்படி இப்படி நான் ஜென்ரலாக அவட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கோ டைரக்டர் பக்கத்தில் வந்து, ஆக்சுவலி நம்ம எந்த இடத்துலையுமே டைரக்டர்னு நம்ம தெரியவே மாட்டோம், எல்லா கும்பலோட கும்பலாக போய் உட்காந்துரும். ஒரு க்ரௌடுக்குள்ளார வந்துட்டு என்னை கொண்டு போய் வச்சிங்கன்னா அவன் டைரக்டர்னே தெரியாது, அந்த க்ரௌடோட க்ரௌடோட தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேச்சுவார்த்தைகளும் சரி, அவங்க மக்கள்கிட்ட பழகிற விதமாகவும் சரி, அப்படி தான் இருக்கும். அதனால் அவள் ஜென்ரலாக வந்துட்டு, ஸோ அந்த அந்த வீட்டில் வேலை பார்க்குறவன் நினச்சிட்டு அவள் அந்த அந்த அளவுக்கு ஏன்னா தரையில் தான் உட்காந்துருந்தோம். அப்போ கோ டைரக்டர் வந்து, அதுதான் டைரக்டர்மா, நீ நல்லா பேசு அப்படின்னாரு. ஓகே அங்கிள், சாப்பிட்டீங்களா? இப்போதான் நீ நடிக்க ஆரம்பிச்சிருக்க. அவளோட ரியாக்ஷன் அடுத்த செகண்ட் மாறிடுச்சு. ஆனால் அவள் சொன்னே, இந்த பொண்ணு ஓகேப்பா, இது செமையாக பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட்டு போய் வீடியோ எடுத்தால் அது எது சொன்னாலும் பொழக்குது. அதாவது என்னென்னா டைலாக் படிச்சு, நீங்கள் சொல்லுங்கள் நான் பேசுவேன்னு.
அப்படியா அப்படின்னு சொல்லி டைலாக் கொடுங்கடா அப்படின்னு வந்துட்டு கொடுத்தேன் ஒரு நாலு டைலாக் ஈஸியாக பேசிட்டேன். ஆக்சுவலி படத்தில் ஊமை நான் சும்மா பேச வச்சேன் எப்படி பேசுகிறான்னு. அப்புறம் ஒரு அரைப்பக்கத்துக்கு கொடுறேன் அப்படின்னா அது வாட்டுக்கு வந்துட்டு என்ன மெமரி சான்ஸே இல்லை அவன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் பேசுகிறேன், நீ படத்தில் ஒன்றுமே பேச முடியாது, நீ படத்தில் ஊமை அங்கிள் இது உங்களுக்கு வேலையா அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்குது. அது முதலே சொல்ல வேண்டியதானே, நான் எவ்வளோ மெமரி பண்ணி இதை பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவள் பேசுகிற அந்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, அதனால் அந்த பொண்ணை டிசைட் பண்ணிட்டேன் இது ஓகே அப்படின்னு. அப்படி தான் அனுஸ்ரீ உள்ளே வந்துச்சு. அப்புறம் நான் ஒரு வார்த்தை அவகிட்ட வந்துட்டு சொன்னேன், இங்கே பாருடா நீ வந்து உனக்கு வாய் பேச முடியாது, சம்டைம் காதும் கேட்காது, அப்போ நீ என்ன பண்ணணும்னா யார் பேசினாலும் அவங்க உதட்ட மட்டும்தான் நீ கவனிக்கணும். ஓகே, அதை அதை வச்சு தான் நீ என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு புரியும். இல்லைன்னா அப்பாவோ அம்மாவோ ஆக்ஷன் கொடுப்பாங்க, அந்த ஆக்ஷனை வச்சு நீ புரிஞ்சுக்கணும், அதுதான் பாயிண்ட்டு உனக்கு அப்படின்னா ஓகே அப்படின்ட்டான். இப்போ ரெண்டு ஆர்டிஸ்ட் மூணு ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணவோ மானிட்டர் எப்போன்னா மெயினாக குழந்தைக்கு நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் போகாது, குழந்தை பக்கத்தில் அட்மாஸ்பியரில் இருக்கும், ஆனால் பேசுகிற கேரக்டர்கிட்ட தான் எப்போதுமே நம்மளோட பாயிண்ட் இருக்கும். ஏன்னா மானிட்டரை ரெண்டு தடவை ரீவைண்ட் பண்ணி அப்புறம் இவங்களை இந்த பொண்ணோட ஹீரோனோட ரியாக்ஷன் என்ன, இதுக்கு ஹீரோ ரியாக்ஷன் என்ன அப்படின்னு மூணு தடவை ரீவைண்ட் பண்ண மாட்டோம் சம்டைம். சரி இது ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம். நீங்கள் நல்ல படம் பாருங்கள், அனுஸ்ரீ வந்துட்டு எல்லா சீக்வன்ஸ்லேயும் அவங்க பேசுகிறதுல தெளிவாக வந்துட்டு அவளோட லுக் அங்கே வச்சுருப்பான், எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகிருக்காது, அவன் ரொம்ப தெளிவாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பான். அவ்வளோ டெடிக்கேஷனான குழந்தை. ஓகே சார், ஆக்சுவலி இந்த இதையும் சொல்லிடுறேன், கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்டு கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும், வாழ்த்துக்கள். தேன் திரைப்படத்தில் மிக முக்கியமான பகுதினா அந்த கிளைமேக்ஸில் வர்ற அந்த அவலை நிலை, பார்க்குற எல்லாருக்குமே கண்ணீர் வந்துடும். இப்படி ஒரு நிலைமை மட்டும் குடும்பத்தில் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ட்டுன்னு வீட்டை நினச்சி பார்க்குற ஒரு தருணமாக அந்த போர்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஷூட் எடுக்கும்போது அந்த சீன்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்லை உங்களோட டெக்னீஷியன்ஸ்? ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது நாங்கள் கேமரா வச்சுருக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் நல்லா பாருங்கள், அது லைவில் இருக்கும். ஆக்சுவலி ஒரிஜினலாக காசு கொடுத்தது அது. ஓ, அதில் நிறைய பேர் காசு கொடுத்தாங்க, அதில் சில கட்டு தான் வச்சுருப்போம். ஓகே, ஏன்னா ரெயின் ஒரு தனி குழந்தை வந்துட்டு நின்று ஊமையில் அழுகுது, பசியில் கத்துதுன்னு நினச்சி காசு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் நல்லா பாருங்கள், ஹிட்டன் கேமரா மாதிரி தான் இருக்கும் ஷார்ட்டு. ஓ, காசு கொடுத்தது உண்மையிலேயே கொடுத்தது? உண்மை, ஒரிஜினல் கொடுத்து. யாரும் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அது. அவள் வந்துட்டு அவள் ஒரிஜினலாக பிச்சை கேட்டானு கொடுத்துட்டு போகிறாங்க. ஐயோ, அது நிறைய கொடுத்தாங்க, நாங்கள் கட் பண்ணிட்டோம், எடிட்டில் நிறைய பண்ணிட்டோம். ஏன்னா அந்த குழந்தை இப்படி இப்படி அந்த அம்மாவோட இழப்பை பற்றி அழுது நிற்கிறாள்ல. ஸோ மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அது வேற பேசுனாங்க நீ எங்கடா போகணும் என்னென்னலாம் வந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் அதை நிறுத்தி அவங்கள சாப்பிட்டு எடுத்து கேமரா இருக்குது அது குழந்தை அப்படின்னு அப்புறம் தான் ஒரு கேரக்டரு. உண்மையிலே சார், அது சக்ஸஸ் ஆயிருக்கு சார். சார், உங்களுடைய முதல் படம் தகராறு படம் பண்ணும்போது நீங்க பக்கா ஒரு மதுரைக்காரரால் மட்டும்தான் அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும் அந்த களமாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற லொக்கேஷன்லாம் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து செங்கோட்டை டு சென்னை வந்த ஒரு நபர். ஸோ இந்த ரிசர்ச் ஒர்க் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, தகராறு அந்த கதை வந்து டிராவல் ஆகும்போது? ஆக்சுவலி அது ஒரு உண்மை சம்பவம். ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்டு இவன் அவனோட இதை கொண்டுட்டா அப்படின்னு, அதாவது இவன் லவ்வுக்காக அவன் ஃப்ரெண்டை கொண்டுட்டா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு நடந்தது. அது வந்துட்டு மதுரை மாவட்டத்துக்குள்ளார தான் நடந்தது. அப்போ நான் அதை அந்த நியூஸை வந்துட்டு படிக்கும்போதே அந்த கதையை வந்துட்டு நான் அதுக்குள்ளாரே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றது. இன்னொன்று வந்துட்டு சென்டிமெண்ட்டாக மதுரை வந்துட்டு எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், தூங்கா நகரம். ஆமாம், எல்லாமே எப்போதுமே சென்டிமெண்ட்டாக நீங்கள் படம் எடுத்து பாருங்கள், மதுரைக்குள்ளார இருக்கிற படம்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கும், ரீச் ஆயிரும். அந்த கான்செப்டும் மதுரைக்குள்ளே இருக்கும்போது எதுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு திருநெல்வேலிக்குள்ளாரையோ கோயம்புத்தூருக்குள்ளாரையோ மாற்றணும்? அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரக்டு லுக்குனா ரெண்டு பாயிண்ட் தான், ஒன்று திருநெல்வேலி இல்லைன்னா மதுரை, அந்த மண் சார்ந்து அது ஒட்டிக்கும். ஸோ அப்படி போகும்போது மதுரை, அதாவது இப்போ திருநெல்வேலி ஸ்லாங்க ரொம்ப அக்யூரேட்டாக கொண்டுட்டு வர முடியலை. நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு வேயில் மிஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற நாலு விதம் அஞ்சு விதமாக கூப்பிடுவாங்க, அம்மாவையே பல விதமாக கூப்பிடுவாங்க, அம்மானு கூப்பிடுவாங்க, மேனு கூப்பிடுவாங்க, சிலலாம் அப்படி ஒரு ஸ்லாங் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு இது மாறும். ஆமாம், ஸோ அதனால் நமக்கு அது கிடையாது. நம்ம வந்துட்டு நம்ம எல்லோரும் ஒரே மக்கள், எல்லாமும் ஒரே நாடு அப்படின்ற நேசிக்கிற ஒரு ஆடு. ஸோ அதனால் நம்ம அதனால் அந்த திருநெல்வேலியை நான் அதை எடுத்துக்கல, அதனால் மதுரைக்குள்ளார வந்துட்டேன். ஸோ அதுதான் மெயின் காரணம் அந்த மதுரைக்குள்ளார. ஓகே சார். சார், எல்லோருடைய வாழ்க்கையுமே ரொம்ப புரட்டி போட்டது வந்து இந்த கொரோனாவோட அச்சுறுத்தல், கொரோனாவோட பாதிப்பு. அந்த டைமில் உங்களோட அந்த சில மாதங்களுக்கு முந்தைய எல்லாருமே லாக்டவுனில் இருந்த டைமில் உங்களோட பயிற்சிகள் எந்த மாதிரி இருந்துச்சு? பயிற்சிகளை நிறைய படங்கள் பார்த்தேன், அப்புறம் நிறைய புத்தகங்கள் படித்தேன், அப்புறம் கொஞ்சம் டயட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்.
அதை அந்த ஸ்பெண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணோம், அதுதான் ரொம்ப லேர்னிங். அதாவது என்னென்னா எக்கச்சக்கமான லேர்னிங்காக இருந்துச்சு. என்னென்னா இப்போ நீங்கள் நார்மல் லைஃபுக்குள்ளார வருவோம் போவோம், எப்பயாவது ஒரு புத்தகங்கள் படிப்போம் விட்டுருவோம், இது கம்பல்சரி ஒரு நாளைக்கு ரெண்டு புத்தகங்கள் படிச்சிட முடியும், ரெண்டு படங்கள் ரெண்டுலேருந்து மூணு படங்கள் வந்துட்டு பார்த்துட முடிஞ்சது. ஏன்னா அடுத்த நாள் வேலை இல்லை, அதே ரொட்டீன் லைஃப் தான். அப்புறம் வந்துட்டு நிறைய சமையல் வேலைகள் கற்றுக்கிட்டோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது கொரோனா வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு ரொம்ப தப்பாக இருந்தாலும் ஒரு பாயிண்டில் நல்லதே செஞ்சேன்னு நம்ம நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து பல திறமைகளை கற்றுக் கொடுத்துருக்கு, குறிப்பாக சமையல். கண்டிப்பாக. அதாவது என்னென்னா ஈக்குவலாக இப்போ அவங்களுக்கு 50% வந்துட்டுன்னா நம்மளும் அதை 50% நம்ம 60%க்கு மேலேயே போயிட்டோம். ஓகே சார். சார், நிறைய விஷயங்கள் வந்து வீர சிவாஜி படமாக இருக்கட்டும், தகராறு படமாக இருக்கட்டும், தேன் படமாக இருக்கட்டும், சூப்பராக சொன்னீங்க. இப்போது இந்த நேர்காணலே வந்து ஒரு இயக்குனர் வந்திருக்கிறாரு, கணேஷ் விநாயகன், அவரை நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. இந்த இயக்குனர் அந்தஸ்து அடைகிறதுக்கு நீங்கள் 90களில் தொடங்கியிருக்கீங்க உங்களுடைய ஆட்டத்தை, இப்போ 31 வருஷம். இந்த பயணத்தில் இந்த தேன் படம் உங்களுக்கு நிறைய விருதுகள் கொடுத்துருக்கு. இந்த தேன் படம் 56 விருதுகளுக்கு மேலே வாங்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் விருதுகள் கிடைச்சிட்டே தான் இருக்கும். உங்களுக்கான இந்த இயக்குனர் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு, இந்த வெற்றிக்கு உங்கள் பயணத்தில் உறுதுணையாக இருந்தவங்களை பற்றி சொல்லுங்கள். 30 வருஷம் இல்லை, சென்னை வந்து மறுபடியும் நான் படிக்கிறதுக்காக போயிட்டேன், அப்புறம் 20 வருஷமாக தான் இதுக்குள்ளார ட்ராவல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா மெயின் காரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ், அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு நாள் தம்பி வந்துடும் அப்படின்னு எங்கள் அப்பா எப்போதுமே வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்துட்டு சொல்லுவார், ஸோ நல்லா அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அப்புறம் அம்மா பார்க்கணும், அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு போய் அம்மா பார்க்கணும், இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, முந்தானையில் முடிஞ்சு வச்ச காசை கூட எடுத்து ஊருக்கு திரும்ப வரும்போது கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டை வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்துச்சு. அப்புறம் என்னோடய பிரதர்ஸு எங்கள் அக்கா எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கஷ்டப்படுற காலங்களில். இதெல்லாம் தாண்டி என் நண்பர்கள் தாங்க என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ வந்துடுவ, உன்னோட ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா இருக்குது, உன்னோட குணாதிசயங்கள் நல்லா இருக்குது, நீ மற்றவங்கிட்ட பழகிற பழக்க வழக்கத்து வந்துட்டு நல்லாயிருக்கு, யாரையும் நெகட்டிவாக வந்துட்டு பேச மாட்டேன். ஸோ இப்படியெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் என்னை வந்துட்டு இந்தளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிற நட்பு வட்டாரமும் என் ஃபேமிலியும் தான் அது. ஓகே சார். நிலையத்துக்கு வந்ததற்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பட அனுபவங்கள், இந்த வாய்ப்புக்காக நீங்கள் ஏறி இறங்கின படிக்கட்டுகள், நீங்கள் வாய்ப்பு கொடுத்த நபர்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். குறிப்பாக வசனகர்த்தா சசிபாலா அவருக்கு வந்து ஒரு கோ டைரக்டராக இருந்தவரை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, அண்டு சுலில்குமார் வந்து தருணாக்கி இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏணி படிக்கட்டாக இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய பயணம் அடுத்தடுத்து வெற்றியடையும், இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்திருக்கிறோம். நேர்களே, நாம மீண்டும் அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். தேங்க்யூ ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு, இவ்வளோ நேரம் என்னோட வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு கேட்டுருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட நான் உரையாடினது, மீண்டும் உங்களை என்னோட அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.